கழிவுநீர் தொட்டியை சுத்தம் செய்யும் போது விஷவாயு தாக்கி இறப்பவர்களின் எண்ணிக்கை தமிழகத்தில்தான் அதிகம் என்று தேசிய தூய்மை பணியாளர் ஆணைய தலைவர் வெங்கடேசன் தெரிவித்துள்ளார். ஆவடியில் தேசிய தூய்மை பணியாளர் ஆணையத்தின் தலைவர் வெங்கடேசன் ஆய்வு மேற்கொண்டார். கடந்த 7ஆம் தேதி ஆவடி மத்திய அரசு குடியிருப்பு பகுதியில் விஷவாயு தாக்கி உயிரிழந்த ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் தேவன், மோசஸ் ஆகியோர் குறித்து கலந்தாய்வு செய்தனர். சம்பவம் நடந்த இடத்திற்கு சென்று பார்வையிட்டு கள ஆய்வு செய்து சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளிடம் ஆணையத்தின் தலைவர் வெங்கடேசன் விசாரணை மேற்கொண்டார். அதன்பின் ஆவடி ஓசிஎஃப் அலுவலகத்திற்கு சென்று பொது மேலாளர் சீனிவாச ரெட்டியை சந்தித்து மேலும் விவரங்களை கேட்டறிந்தார். பின்பு செய்தியாளர்களை சந்தித்த தேசிய தூய்மை பணியாளர் ஆணையத்தின் தலைவர் வெங்கடேசன், இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில்தான் கழிவுநீர் தொட்டிகளுக்குள் இறங்கும் போது விஷவாயு தாக்கி மூச்சு திணறி இறப்பவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் என குறிப்பிட்டார். இது போன்ற சம்பவங்கள் வரும் காலங்களில் நடக்காமல் இருக்க இப்பணியில் ஈடுபடும் தூய்மை பணியாளர்களுக்கு போதிய விழிப்புணர்வு அளிக்குமாறு அறிவுறுத்தினார். மேலும் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு நிவாரணமாக ஓசிஎஃப் நிறுவனம் சார்பாக நிவாரணத் தொகை தலா ரூபாய் 10 லட்சம் தருவதாக ஒப்புக்கொண்ட நிலையில் மேலும் நிவாரணத் தொகையை ரூபாய் 5 லட்சம் உயர்த்தி 15 லட்சமாக வழங்குமாறு கேட்டுக்கொண்டார். அதற்கு ஓசிஎஃப் நிர்வாகம் ஒப்புதல் அளித்து வருகின்ற 22ஆம் தேதி பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினருக்கு நிவாரணத் தொகையை வழங்க முடிவு செய்துள்ளதாக தெரிவித்தார். இதில் உயிரிழந்த மோசஸ் குடும்பத்தினருக்கு ஓசிஎஃப் நிறுவனம் மற்றும் மாநில அரசு துறை சார்ந்த நிறுவனங்களிலிருந்தும் மொத்தமாக ரூபாய் 34 லட்சமும், அதே போன்று தேவன் குடும்பத்தினருக்கும் ரூபாய் 24 லட்சமும் நிவாரணத் தொகையாக வழங்கப்பட உள்ளதாக தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட குடும்ப உறுப்பினர் ஒருவருக்கு தகுதியின் அடிப்படையில் மத்திய அரசு அல்லது மாநில அரசு துறையில் வேலைவாய்ப்பு அளிக்குமாறு வேண்டுகோள் விடுத்தார். இங்கே ஆவடியில் வந்திருக்கோம். கடந்த 7ஆம் தேதி இங்கே ஓசிஎஃப்ல கான்ட்ராக்டில் வேலை செஞ்ச தேவன், மோசஸ் என்கின்ற 2 தூய்மை பணியாளர்கள் விஷவாயு தாக்கி இறந்தார்கள். அது குறித்து விசாரணைக்காக தான் இன்றைக்கி நான் வந்திருந்தேன். நான் ஸோ அந்த சம்பவம் நடந்த உடனேயே முதலமைச்சர் அவர்கள் அந்த 2 குடும்பத்துக்கும் 2 லட்சம் ரூபாய் 2 லட்சம் ரூபாய் காம்பன்சேஷன் கொடுத்துருந்தாங்க அவங்க. அதே போல் காவல்துறை உடனடியாக துரிதமாக செயல்பட்டு அந்த கான்ட்ராக்ட்காரரையும் சூப்பர்வைசரையும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க 2 பேர் மேலேயும் நான் வெயிலபிள் கேஸ் போட்டிருக்காங்க. அதில் ஒருவர் எஸ்சி என்கின்ற காரணத்தினால எஸ்சிஎஸ்டி அட்ராசிட்டி ஆக்டும் போட்டிருக்காங்க. ஸோ ஓசிஎஃப் தரப்பில் வந்து காம்பன்சேஷன் தரணும்னு சொல்லியிருந்தோம் நாம். அவங்களும் அதை ஏற்றுக்கிட்டாங்க. இன்றைக்கி அது குறித்து தான் நாங்கள் பேசியிருந்தோம் நாங்கள். ஸோ நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் ஜிஓ இருக்குது, கவர்மெண்ட் ஆர்டர் இருக்குது. இந்த மாதிரி ஏதாவது நிகழ்ந்தால், இறப்பு நிகழ்ந்தால் அவர்களுக்கு 15 லட்சம் ரூபாய் தரணும் அப்படின்னு சொல்லி ஜிஓ இருக்குது. ஸோ அதை நம்ம ஜிஎம்கிட்ட, ஓசிஎஃப் ஜிஎம்கிட்ட இன்றைக்கி அந்த ஜிஓவை கொடுத்துட்டு அவர்கிட்ட சொல்லியிருக்கோம். அவரும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. நான் இந்த மாதம் 22ஆம் தேதி நான் சென்னையில் ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, அதுக்காக வர இருக்கேன் நான். அன்னைக்கு அவர்களுக்கு அந்த அமௌண்ட்டை தரணும் அப்படின்னு சொல்லி நான் ஜிஎம் சார்கிட்ட சொல்லியிருக்கேன். அவர் சிஎம்டி அவங்கக்கிட்ட பேசிவிட்டு அதை ஏற்பாடு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க. ஸோ அது கொடுத்துருவாங்க அந்த ஓசிஎஃப் சார்பாக, தமிழக அரசாங்கம் சார்பாக, மாவட்டம் சார்பாக. தூய்மை பணியாளர் நல வாரியம் இருக்குது, அதில் 2 பேருக்குமே 5 லட்சம் ரூபாய் தருவதற்கு கலெக்டர் அவங்க முயற்சி எடுத்திருக்காங்க. அது கொடுத்துருவாங்க அவங்க நாளைக்கு இல்லை நாளன்னைக்கு 5-5 லட்சம் ரூபாய் கொடுத்துருவாங்க. அது இல்லாமல் ஒருவர் அதில் எஸ்சி, அதில் ஸோ அது எஸ்சிஎஸ்டி அட்ராசிட்டி ஆக்ட் போட்டதுனால அவருக்கு காம்பன்சேஷன் தரணும். அதனால் முதல் தவணையாக 6 லட்சம் ரூபாய் அவங்க கொடுத்துருவாங்க. அதுக்கு பிற்பாடு மறுபடியும் இன்னொரு 6 லட்சம் ரூபாய் அவங்க தருவாங்க அவங்க. இந்த ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ அவங்க குடும்பத்தில் வேலைக்காகவும் பேசியிருக்கோம் நாங்கள். கலெக்டர் வந்து அது முயற்சி பண்ணிகிட்டு இருக்கார், அது வேலை தருவதற்காக. இதுதான் இப்போது நடந்துகிட்டு இருக்குது இப்போது.